அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது சிவபக்த விலாசம் என்ற சம்ஸ்கிருத கிரந்தத்தின் அர்த்தத்தை கேட்க இருக்கிறோம். இதானது காஞ்சி ஸ்ரீ காமகோடி பீடத்தின் கலாச்சாரம் சமயம் மற்றும் சமுதாய சேவையின் அமைப்பாக விளங்கி வரும் இந்து சமய மன்றமும் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியும் இணைந்து திங்கக்கிழமை தோறும் இணைய வழியாக தொடர்ந்து நடத்தி வரும் உபன்யாசம். இந்த உபன்யாசத்தை வழங்குபவர் வேத சாஸ்திர சூடாமணி ஆம்நாய வித்வான்மணி வேதநிதி சாகித்யாச்சாரிய சலக்ஷண கடபாடி பிரம்மஸ்ரீ பி எம் விஜயராகவ சாஸ்திரிகள். இவர் மேலாள் கல்லூரி சம்ஸ்கிருத கல்லூரியின் பேராசிரியர், சென்னையில் உள்ள சம்ஸ்கிருத கல்லூரியின் பேராசிரியர். இன்று சிவபக்த விலாசத்தின் 9வது தொகுப்பு, அதில் நாம் சுந்தரருக்கு பரமேஸ்வரனின் அருளாணை, சுந்தரருக்கு பரமேஸ்வரனின் அருளாணை என்ற தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். நான் இப்போ உங்கள் அனைவருடைய அனுமதியுடன் நம்முடைய விஜயராகவ சாஸ்திரி கணபாடிகளை உபன்யாசத்தை தொடருமாறு அழைக்கிறேன். ஸ்ரீ சத்குரு ஸ்வாமினஹ ஜெய். சித்தி விநாயக மூர்த்தி கீ ஜெய். நம பார்வதி பதஜே. ஹர ஹர மகாதேவ. ஜானகி காந்த ஸ்மரணம். ஜே ஜே ராம ராம. கோபிகா ஜீவன ஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீவல்லி தேவசேனா காந்த ஸ்மரணம். ஜெய ஜெய் சுப்ரமண்யோம். ஸ்ரீ ஆஞ்சநேய ஸ்வாமினஹ ஜெய். கிரிஜாஹஸ்தலிகித சித்ரவித்ரி விபூஷணம் மகாகணபதிம் வந்தே மனோரத சமிருத்தஜே. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் நான் உனக்கு கலந்து தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தகா. ஈசனடி போற்றி எந்த ஜடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. மேஜத்தே நின்ற நிமலங்கடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் சிவன் சேவடி போற்றி. ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. மூவிரு முகங்கள் போற்றி முகம் மொழி கருணை போற்றி. ஏவரும் புதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி. காஞ்சி மாபடி வைவும் செவ்வேள் மலரடி போற்றி. அண்ணா சேவலும் மயிலும் போற்றி. திருக்கைவேல் போற்றி போற்றி. திருக்கைவேல் போற்றி போற்றி. ஸ்ரீ சந்திரசேகர ஜகத்குரு பாத பத்மம். ஸ்ரீமஜ்ஜேந்திர குருவர்ய பதாம்புஜஞ்ச.
नत्वाश्रयामि विजयेन्द्र जगद्गुरूणां पादाब्जयुग्मं अनिशं करणत्रयेण। नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः। பரமேஸ்வரனுக்கு பரம மங்கள ரூபங்கள் எத்தனையோ உண்டு. அந்த ரூபங்களையெல்லாம் மனதிலே வணங்கி உலகத்தை வாழ வைக்கின்றதான ஸ்ரீ காமாட்சி தேவியினுடைய கருணா கட்டாட்சத்தையும் ஸ்ரீ காமாட்சி தேவியின் அபராவதாரம் போலே விளங்குகின்றதான காஞ்சி காமகோட்டி பீடாதிபதிகள் அனைவரது பாதங்களையும் சரண கமலங்களையும் எப்போதும் மனதிலே தியானித்த வண்ணம் இன்றைய தினத்திலே சிவபக்த விலாசம் என்றதான இந்த ஒரு தொடர் சொற்பொழிவிலே சிவபக்த விலாசம் என்ற புராணத்தை அடிப்படையாக கொண்டு செய்து வருகின்றதான தொடர் உபன்யாசம் தொடர்ச்சியான சொற்பொழிவிலே இன்றைய தினம் நான்காவது அத்தியாயத்திலே ஏற்கனவே சொன்னதான ஒரு சில பகுதிகளை மனதிலே நினைத்து கொண்டு அதையும் நினைவுபடுத்திய வண்ணம் அந்த நான்காவது பகுதியின் மற்றொரு தொடர்ச்சியாக சுந்தரருடைய நிலைகள் கைலாசத்திலே அவர் என்னென்ன நிலைகளிலே இருந்தார் அதன் மூலமாக அவருக்கு மனதிலே ஏற்பட்டதான எண்ணம் எப்படி இருந்தது என்பதையெல்லாம் இன்றைய தினத்திலே தலைப்பிலே நாம் சுந்தரரின் அருளாணை என்பதாக வைத்து இந்த சொற்பொழிவை நிகழ்த்த இருக்கிறோம். பகவானுடைய கருணையினாலும் குருவருளும் திருவருளும் சேர்ந்து இந்த ஒரு சொற்பொழிவை நல்ல முறையிலே நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்பதையும் வேண்டுதலாக வைத்துக் கொண்டு இந்த சொற்பொழிவை இப்போது நான் தொடங்குகிறேன். ஏற்கனவே பார்வதி தேவியானவள் பரமேஸ்வரனிடத்திலே ஒரு சிறு விளையாட்டை ஆரம்பித்து அதன் மூலம் ஏற்பட்டதான ஒரு சிறு வாக்குவாதத்தினாலே பரமேஸ்வரனுடைய சாமான்யமான நிலையிலே அவர் எப்படி தோன்றுகிறாரோ அவருடைய தோற்றம் எப்படி இருக்கிறதோ அந்த தோற்றத்தை மாற்றி உலகிலே அனைவரும் மங்களமான ரூபத்தை விரும்புவார்கள் இல்லையா? மங்களமான ரூபம் என்று சொன்னால் பட்டாடை உடுத்தி உயர்ந்ததான தங்க வைர ஆபரணங்களை எல்லாம் கழுத்திலே சாற்றி கொண்டு தலையிலே அழகான கிரீடம் வைத்துக் கொண்டு கேயூரம் கங்கணம் தோள்வளை போன்றதான உயர்ந்ததான வீரர்களுடைய அடையாளம் ஒரு மகாராஜாவுடைய கம்பீரமான தோற்றத்திற்கான அடையாளமான சின்னங்கள் அனைத்தையும் யார் தன்னிடத்திலே தரித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் உலக ரீதியாக மங்களமான ரூபத்தை உடையவர்கள் என்று சொல்லலாம். அந்த மாதிரியான ரூபம் பரமேஸ்வரனுக்கு பார்வதியின் கல்யாணத்தின் போது ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரார்த்தனை செய்தார். தாங்கள் எப்போதும் பக்தர்களுக்காகவே தியாக மூர்த்தியாக புலித்தோலை இடையிலே தரித்து கொண்டு யானை தோலையும் இடுப்பிலே கட்டிக்கொண்டு மான் மழுவு நெருப்பு கலையும் போன்றதான இவைகளையெல்லாம் உலகத்தின் நன்மைக்காகவே நீங்கள் தங்களுடைய கைகளிலே தரித்த வண்ணம் உலகத்தை காப்பாற்றி கொண்டு வருகிறீர்கள். ஆனால் புலித்தோலை தரித்து கொள்வதும் பாம்புகளை எல்லாம் உடலிலே ஆபரணமாக சுற்றி கொண்டிருப்பதும் ஏற்கனவே சொன்னபடி நெருப்பு கலையும் மான் மழு தலையிலே சடாபாரம் போன்றதான இவைகள் எல்லாம் உலகத்தோருக்கு நேரடியாக மங்கள ரூபமாக தெரிவதில்லையே. ஆகையினால்
நீங்கள் மங்கள ரூபத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகத்தோர் எப்படியெல்லாம் விரும்பி அழகான ரூபம் என்று சொல்வார்களோ அதை நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும் என்று மகாவிஷ்ணுவானவர் பார்வதியின் கல்யாணத்தின் போது, பார்வதிக்கும் பரமேஸ்வரனுக்கும் கல்யாணம் செய்கின்றதான நிலையிலே மாப்பிள்ளை தோழனாக வந்ததான மகாவிஷ்ணுவானவர் பிரார்த்தனை செய்து கொண்டார். பரமேஸ்வரன் எப்போதுமே தனக்கென்று தானாக ஒரு முடிவு எடுத்துக்கொள்வதில்லை. பக்கத்திலே உள்ள தேவர்களோ, மகாவிஷ்ணு பிரம்மா போன்றவர்களோ, நாரதாதி முனிவர்களோ, அவர்கள் என்ன வேண்டுகிறார்களோ, என்ன பிரார்த்தனை செய்கிறார்களோ அதன்படி சரி ஆகட்டுமே என்று தானும் அவர்கள் எண்ணத்தை அனுசரித்தபடி அப்படியே அந்தந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு செல்லுவார். அந்த முறையிலே பார்வதி கல்யாணத்தின் போது மகா மங்கள ரூபத்தோடு பரமேஸ்வரன் காட்சி கொடுத்தார். அனைவரும் அயர்ந்து போனார்கள். பரமேஸ்வரனுடைய அப்பேற்பட்டதான ஒரு அழகான வடிவம் இதுவரை மற்றவர்கள் கண்டதில்லையே, இப்படி ஒரு ரூபத்தோடு அவர் இருக்கிறாரே என்று மகாவிஷ்ணுவுடைய பிரார்த்தனையினாலே பரமேஸ்வரன் எடுத்துக்கொண்டதான வடிவத்தை கண்டு தேவர்கள் அனைவரும் வியந்தார்கள். உயர்ந்த முறையிலே பரமேஸ்வரன் பார்வதியின் கரத்தை பற்றி ஒரு திருமண வைபவத்தை அழகான முறையிலே நடத்தி கொண்டு போனார். பார்வதி இப்போது கைலாசத்திலே இருக்கின்ற போது பரமேஸ்வரன் வழக்கம் போலே பக்தர்களுடைய ஒரு அடையாள சின்னமாக இருக்கின்றதானே புலித்தோல், யானைத்தோல், பாம்புகளையே அரவங்களையே ஆபரணமாக தரித்துக் கொள்வது, ஜடாமுடியோடு இருப்பது, எதனால் ஜடாமுடியோடு இருக்கிறார் என்று கேட்டால், உயர்ந்ததான அந்த ஜடாமுடியிலே எவ்வளவோ மேன்மைகள் தங்கி இருக்கின்றன. அவைகளிலே உலகத்தை வாழ வைக்கின்றதான உயர்ந்ததான ஓஷதிகள் எல்லாம் பகவானுடைய ஜடாமுடியிலே இருக்கின்றன. அதிலே கங்கையும் சேர்த்து அந்த கங்கை ஆகாயத்திலிருந்து தலையிலே விழும்போது சாதாரண முடியாக இருந்தால் அந்த கங்கையை தலையிலே வைத்துக் கொள்ள முடியாது. அதனால் அதை சடாமுடியாக வைத்துக் கொண்டு அழகான ரூபத்தோடு இருக்கின்றார் பெருமான். செஞ்சடை மேல் வைத்த தீவண்ணனே என்று பக்தர்கள் அதை அழகாக பாடுகிறார்கள். செஞ்சடை சிவப்பான ஒரு விதமான பழுப்பு நிறம் கொண்டதான சடையை உடையதான பெருமான் அந்த கோலத்திலும் அழகாக இருக்கிறார். இப்படி எல்லாம் அவர் வழக்கமாக இருக்கின்ற நிலையிலே இருப்பார். யாராவது மறுபடியும் மங்கள ரூபத்தை காட்ட வேண்டாமா, தங்களுடைய மங்கள ரூபம் நாங்கள் காண வேண்டாமா என்று கேட்டால் உடனே அதற்கும் சரி என்று சொல்லி அதையும் ஏற்றுக்கொள்ளும் தன்மை உடையவர் பரமேஸ்வரன். மற்றவர்களுக்காகவே தான் தியாகமூர்த்தியாக இருப்பவர் பரமேஸ்வரன். அந்த நிலையிலே பார்வதியானவள் ஒரு விளையாட்டுக்காக வாக்குவாதத்தை ஆரம்பித்து, என்னுடைய மங்கள ரூபம் போலே உங்களுடைய மங்கள ரூபமும் இருக்குமானால் என்னை நீங்கள் ஜெயித்தவராக, என்னை நீங்கள் வெற்றி கொண்டவராக நான் ஒப்புக்கொள்ளுவேன் என்று அவள் சொல்ல, அவளுடைய உள் மனதிலே என்ன என்று கேட்டால், மறுபடியும் பரமேஸ்வரனை உயர்ந்ததான மங்கள கோலத்தோடு தான் மற்றொரு முறை காண வேண்டும் என்பதுதான். அதை மற்ற தேவர்களும் காணட்டும் என்றதான ஒரு எண்ணத்திலே பார்வதி தேவியானவள் இப்படி ஒரு நிகழ்ச்சியை, ஒரு கதையை ஆரம்பித்து வைத்தாள். அதனுடைய அது ஒரு நாடக கதை மாதிரி. அதையும் ஏற்றுக்கொண்டதான பரமேஸ்வரன் மகாமங்கள ரூபத்தோடு காட்சி கொடுத்தார். அவருடைய காட்சி நவரத்ன மயமான கைலாசத்திலே உள்ளதான அந்த சுவற்றிலே அவைகள் பிரதிபிம்பமாக பல இடங்களிலே தெரிந்தது. ஒவ்வொரு இடத்திலேயும் மிக அழகான முறையிலே பரமேஸ்வரனுடைய ரூபம் பிரதிபிம்பமாக தெரிந்தது. பல மங்கள ரூபத்தோடு, ஒரு மங்கள ரூபத்தை காண நினைத்தாள் பார்வதி. அது அந்த ரூபத்தை பரமேஸ்வரன் தானே எடுத்துக்கொண்டார். அவர் நிஜமான உருவமாக பிம்பமாக அங்கு நின்றார். அதே நேரத்திலே அவரை சுற்றி இருந்ததான ரத்னமயமான அந்த சுவர்களிலே
பகவானுடைய ரூபங்கள் பல அழகான வடிவங்களிலே தெரிந்தது. அவற்றையெல்லாம் பார்வதியை அழைத்து, எவ்வளவு அழகான ரூபங்கள் நீ பார், அதையெல்லாம் பார், ஒரு மங்கள ரூபத்தை காண வேண்டும் என்று நினைத்தாயே, எவ்வளவு மங்கள ரூபங்கள் இப்போது தெரிகின்றது, அதையும் பார் என்று பார்வதிக்கு காட்டினார். மற்ற தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் பார்க்கும்படியாகவும் பகவான் அந்த நேரத்திலே அனுகிரகம் செய்தார். பார்வதியானவள் தன்னுடைய வார்த்தையினாலே பரமேஸ்வரனை தான் ஏதாவது மனக்லேசம் ஏற்படும்படியாக செய்துவிட்டோமோ, தான் சொன்னதினால்தானே பரமேஸ்வரன் இந்த வடிவத்தையும் ஒரு மகிழ்ச்சியான எண்ணத்தோடு எடுத்துக்கொண்டார். இருந்தாலும் தன்னுடைய குற்றம் குற்றம்தான். ஆகையால் க்ஷம் அபராதம் நம சுவாமில்னே பிரசீத பகவன்மயி, என்னுடைய அபராதம் இதிலே இருக்குமானால் தாங்கள் மன்னிக்க வேண்டும், உங்களை போன்றதான மற்றொரு மங்கள வடிவத்தை உலகத்திலே காண முடியாது, ஆகையினாலே எனக்கு நீங்கள் இப்போது வரம் கொடுக்க நினைக்கிறீர்கள், அந்த வரம் எது என்றால் உங்களுடைய பிரதிபிம்பமாக நவரத்னமயமான இந்த சுவர்களிலே தெரிகின்ற அத்தனை உருவமும் ஒன்று சேர்ந்து ஒரே பிரதிபிம்ப உருவமாக ஆகி அது நிஜமான உருவம் போலே உங்கள் அருகாமையிலே, அதாவது நமது அருகாமையிலே வர வேண்டும். அந்த அழகான மூர்த்தியை, சுந்தர மூர்த்தியை நான் காண வேண்டும், இதுதான் நீங்கள் எனக்கு தரும் வரம் என்று அம்பிகையானவை சொல்ல அதையும் ஏற்றுக்கொண்டார் பரமேஸ்வரன். பிரதிபிம்பமாக பல உருவங்கள் எல்லாம் தெரிந்ததே அவற்றை எல்லாம் ஒரு உருவமாக ஆக்கி அந்த உருவத்தை இங்கே வா என்று பரமேஸ்வரன் அழைத்தார். தக்ஷணே பகவான் சம்புஹு அபரிச்சேத்ய வைபவஹ போ சுந்தரமமாப்யாசே சரத்வம் இதி சாத்வதது. எதையும் செய்ய வல்லவர், எதையும் செய்ய வல்லவர், யாரும் எதையும் செய்யும் போது பரமேஸ்வரனை மீறி செயல்பட முடியாமல் பரமேஸ்வரன் எல்லாவற்றுக்கும் மேலான நிலையிலே அவர் தன்னுடைய செயலை செய்ய வல்லவர். அதனால் கர்த்தும் அகர்த்தும் அந்யதாவா கர்த்தும் மகா சமர்த்தகா பரமேஸ்வரஹா என்று சொல்லப்படுகிறார். உடனே பார்வதியினுடைய விருப்பத்திற்கு இணங்க அந்த உருவத்தை ஹோ சுந்தரமமாபியாசே சரத்வம் இதி சாத்வதத், என்னுடைய எதிரிலே இங்கு வா என்று அழைத்த உடனே அந்த அழகான உருவமானது கைகளை கூப்பிய வண்ணம் பரமேஸ்வரனையும் பார்வதியும் வணங்கியபடியே அங்கிருந்து வந்து அவர்கள் இருவருடைய பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்ததாம் அந்த திருவுருவம். அனுஜானீஹி மாம் தேவ தாசோஸ்மி கரவாணிக்கம், தாங்கள் அழைத்ததனால் வெறும் சுவற்றிலே உருவமாக இருந்ததான நான் இன்று நிஜமான உருவத்தை பெற்று உங்கள் எதிரிலே வந்து நிற்கின்றேன், என்னை நீங்கள் தங்களுடைய திருப்பணிக்கு தங்களுடைய பணிவிடைக்கே என்னை நீங்கள் ஆளாக்கிக் கொள்ள வேண்டும். அனுஜாநீஹிமாம் தேவ தாசோஸ்மி கரவாணிக்கும், என்னை நீங்கள் தங்களுடைய பணிவிடைக்க ஆளாக்கிக் கொள்ள வேண்டும், தாசனாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ததாஜ்யா பரிபாலநாது மம சாபல்யமிதமஸ்முதாம் மம ஜென்ம, என்னுடைய இந்த பிறவியானது தங்களுடைய பணிவிடையினாலேயே பரிபூர்ணமான பயனை பெற்றதாக ஆகட்டும் என்று சொன்ன உடனே பரமேஸ்வரம் சஜாசீத் பஸ்ம பாத்ரபிருதி, பக்கத்திலே இருந்ததானே விபூதி மடல் பஸ்ம பாத்திரம் பஸ்ம தோரம் என்று சமஸ்கிருதத்திலே சொல்லப்படுகிறது, நிறைய விபூதி நிறைந்ததான பாத்திரம். அந்த விபூதி என்பது என்ன? எட்டு சித்திகளை, அட்டமா சித்திகளை எல்லாம் தன்னிடத்தே கொண்டிருக்கின்றதானே
ஒரு திருநீர் மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் வாயுமை பங்கம் திரு ஆலவாயான் திருநீரே மந்திரமாவது நீரு மந்திரம் தந்திரம் உலகில் உள்ளதான எல்லா பொருள்களும் எல்லாமே இந்த விபூதி என்று சொல்லக்கூடியதான பஸ்மா அதில் அடக்கமாக இருக்கிறது. எல்லா ஓஷதிகளும் இந்த பஸ்மாவிலே பரமேஸ்வருடைய பிரசாதமான இந்த திருநீற்றிலே அடங்கி இருக்கிறது என்று சுந்தரர் பதிகம் பாடியிருக்கிறார். அப்படிப்பட்டதான அழகான திருநீர் அதை எடுத்துக்கொள்ளும்படியாக பரமேஸ்வரன் அவரை பணித்தார். உடனே அதை எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொள்ளும் போது தானும் அந்த விபூதியை தன்னுடைய உடலிலே நிறைய பூசிக்கொண்டார். பரமேஸ்வரனிடத்திலேயும் அந்த விபூதி பாத்திரத்தை காட்டும் போது சுந்தரன் காட்டுகிறானே என்பதற்காக பரமேஸ்வரன் தன்னுடைய உடலெல்லாம் அந்த அழகான திருநீரை எல்லா இடங்களிலும் பல பல என்று ஒரு அழகான ஒரு திருநீராக அமைத்து கொண்டார். தானே அதை எடுத்து பூசிக்கொண்டாராம் பரமேஸ்வரன். பஸ்மதோரதர சம்புஹு இப்படி அவருக்கு முதல் பணிவிடை என்ன என்று கேட்டால் பஸ்மதோரம் என்றதான அந்த விபூதி மடலை அவர் பரமேஸ்வரனுடைய அருகிலேயே எப்போதும் கையிலே வைத்து கொண்டு இருக்க வேண்டும். பரமேஸ்வரனுடைய திருமுக மண்டலம் அதை அவர் பார்த்து கொண்டே இந்த விபூதி மடலை பக்கத்திலே வைத்து கொண்டு அவர் மேலும் என்ன பணிவிடை சொல்லுகிறாரோ அதையெல்லாம் செய்ய வேண்டும் என்றதான நிலையிலே சுந்தரர் இப்போது பரமேஸ்வரனுக்கு அருகிலே இருக்கிறார். ஆனால் பரமேஸ்வரனுக்கு மனதிலே ஏற்பட்டதான ஒரு மகிழ்ச்சி, பார்வதியே நம்முடைய உருவத்தை கண்டு வியந்து ரத்னமயமான சுவற்றிலே இருக்கின்ற உருவம் நிஜமான உருவமாக பிரதிபிம்பமாக இல்லாமல் அதுவும் தங்களைப் போலவே தங்கள் அருகாமையிலேயே அந்த மங்களமான உருவம் நடமாடும் நிலையிலே பிம்பமாக வரட்டுமே என்று அவளே சொன்னாள் இல்லையா. அப்பேற்பட்டதான ஒரு அழகு ரூபம் இந்த ரூபம், என்னுடைய வடிவம்தான் என்று சொன்னாலும் அதையே மற்றொரு உருவமாக என் பக்கத்திலேயே நான் பார்த்து கொண்டு இருக்கும்படியாக இருக்கிறது என்றதான நிலையிலே பரமேஸ்வரன் மிகவும் மகிழ்ச்சி கொண்டார். அதனால் என்ன பண்ணினார், அந்த சுந்தரருக்கு அதிகமான பல சலுகைகளை எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தார். என்ன சலுகை? சந்தியா தாண்டவலீலாசு பிரவருத்தாசு தினே தினே இப்ரகீர்ண ஜடஸ்ராந்த்யா பதம் சேபுஜமார்ப்பயதி. தேவர்களுக்காக பிரதோஷ காலத்திலே தினந்தோறும் தேவர்கள் காத்திருப்பார்கள். பரமேஸ்வரன் ஒரு அழகான நடன மூர்த்தி, தாண்டவ மூர்த்தி. தாண்டவம் என்றதானே நடனத்திலே ஒரு விதமான அபிநயம் தாண்டவம் என்பது, அதிலே மிகவும் சிறந்தவர் சிவ தாண்டவம் என்றே சொல்லுவார்கள். அப்படிப்பட்டதான அழகான அபிநயத்தோடு நடனம் ஆடக்கூடிய பரமேஸ்வரனை பிரதோஷ காலத்திலே எப்போதும் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் வந்து கைகூப்பி வணங்கி அந்த நடனத்தை காண வேண்டும் என்று காத்திருப்பார்கள். அவ்வாறு அந்த பிரதோஷ காலத்திலே பரமேஸ்வரன் அவர்களுக்கு நடனம் ஆடிவிட்டு அவருக்கென்று ஒரு தனியான சரீர சிரமம் கிடையாது. மனிதர்களாக இருப்பவர்களுக்கு அவரவர்கள் ஒரு உழைப்பினாலே முயற்சியினாலே தீவிரமான ஒரு காரியத்தை செய்தால் நடனம் ஆடினாலும் கூட பாடினாலும் கூட சிறிது நேரம் தொடர்ந்து அவர்கள் அந்த வேலையை செய்தால் அடுத்து அயற்சி என்றதான களைப்பு வரும்,
சிரமம் சிராந்தி என்பது மனிதர்களுக்கு வரும், ஆனால் தெய்வங்களுக்கு அது வராது. தெய்வங்களுக்கெல்லாம் மேலான தெய்வமாக இருக்கின்ற பரமேஸ்வரனுக்கு நடனம் ஆடுவதாலே ஏதாவது சிரமம் வருமா என்று கேட்டால் அது கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் ஒரு அபிநயமாக, மற்றவர்களுக்காக ஒரு அபிநயம் போலே, அது ஒரு சிறு விளையாட்டு, அதை போலே நடத்துகின்றவர் பரமேஸ்வரர். ஆகையினாலே என்ன செய்வார், இந்த சுந்தரர் இப்போது பக்கத்திலே இருக்கின்றதான நிலையிலே பல நேரங்களிலே தாண்டவம் என்றதான நடனத்தை எல்லாம் ஆடிய பிறகு இவருடைய தோளிலே தன் கையை வைத்து கொண்டு தன்னுடைய முகத்தை கழுத்தையும் முகத்தையும் அவருடைய தோளிலேயே அணைத்த வண்ணம் இருந்து கொண்டு ஒரு சிரம பரிகாரம் செய்வது போலே காட்சி கொடுப்பாராம். ஸ்ராந்த்யா விப்ரகீர்ண ஜட ஸ்ராந்த்யா பதம் சே புஜமார்பஜது. அவருடைய தோளிலே சாய்ந்த வண்ணம் மற்றவர்களுக்கு காட்சி கொடுப்பார், அது ஒரு சலுகை. அதோடு மட்டுமல்ல, தன்னை சிவன் சிவன் என்று மற்றவர்கள்லாம் சொல்லுவார்கள். சிவபெருமான் சிவோகம் அப்படின்னு சொல்றவர்களுக்கெல்லாமே தன்னுடைய சிவ பதவியை கொடுக்க வல்லவர். அப்படி சிவன் சிவன் என்று மங்களமான நாமத்தை உடையவரான அவர் இப்போது தன்னுடைய மற்றொரு உருவமாக பிரதிபிம்பமாக இருந்து பிம்பமாக வந்தவர் சுந்தரர் இல்லையா, அந்த சுந்தரரை பார்த்து இப்போது நானும் சுந்தரன் நீயும் சுந்தரன் என்று சிவபெருமான் அந்த ஒரு பெயரையே தனக்கும் சொல்லிக் கொண்டு சுந்தரரையும் தட்டி கொடுத்து கொண்டு மிகவும் சந்தோஷப்படுவாராம். சிவன் சிவன் சிவோகம் என்று பக்தர்கள்லாம் கூட சொல்லும்படியாக இருந்ததான பரமேஸ்வரன் இப்போது தன்னை சுந்தரன் சுந்தரோ சுந்தரோ அஸ்மீதி அசிந்ததி, தன்னை தானும் சுந்தரனாக நினைத்து கொண்டு மகிழ்ந்தாராம். அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய ஏற்கனவே இருந்ததான ரூபம் என்ன, யானை தோல் புலித்தோல் பாம்புகளை எல்லாம் ஆபரணங்களாக போட்டுக் கொண்டிருந்த நிலை, இதையெல்லாம் கூட சுந்தரருக்கும் அணிவித்து மகிழ்ந்தாராம். ஏனென்றால் தானேதானே மற்றொரு உருவமாக இருக்கிறது. ஆகையினாலே அவரிடத்திலே யானை தோலை கட்டிக்கொள்ள சொன்னார், புலித்தோலை மேலே போர்த்தி விட்டார், பாம்புகளை எல்லாம் கழுத்திலேயும் கைகளிலேயும் ஆபரணங்கள் போல சூட்டி விட்டாராம் பரமேஸ்வரன். அவரும் மகிழ்ந்து ஏற்றுக்கொண்டார், சுந்தரரும் ஏற்றுக்கொண்டார். சுந்தரரை பார்த்து அந்த நிலையிலேயும் பரமேஸ்வரனும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாகனமான காளை மீது ஏற்றி கைலாசம் முழுமையாக எல்லா இடத்திலும் நீ பார்த்து விட்டு வா என்று அந்த காளை மீது அவரை ஏற்றி அமர்த்தி ஒரு ஊர்வலமாக வரும்படியாக செய்தார். தன்னை காண வருகின்றதான தேவர்கள் அனைவரையும் எனக்கு நமஸ்காரம் செய்வது போலே இந்த சுந்தரருக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள் என்று அவர்களையும் அந்த இடத்திலே பணிப்பாராம் பரமேஸ்வரன். அதாவது எல்லா தேவர்கள் பிரம்மாதி தேவர்கள் வந்தாலும் அவர்களும் இந்த சுந்தரராக வந்து அடுத்த உருவத்தோடு இருக்கின்றாரே அவருடைய காலிலே விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதாக பரமேஸ்வரனே ஒரு ஆக்கியிடுவாராம், ஆணையிடுவார். இப்படியெல்லாம் சுந்தரருக்கு நிறைய சலுகைகள் கொடுத்தார். நந்திகேஸ்வரர் ஏற்கனவே சிவ கணங்கள் பூத கணங்கள் எல்லாவற்றுக்கும் மேலான நிலையிலே தலைவனாக சிவனுடைய பணிவிடையிலே பிரதான மூர்த்தியாக இருந்தவர் நந்திகேஸ்வரர். ஆனால் அந்த நந்திகேஸ்வரருக்கும் மேலான நிலையிலே பரமேஸ்வரன் இந்த சுந்தரரை, அதாவது தன்னுடைய மற்றொரு உருவமாக இருக்கின்ற இந்த சுந்தரரை அதே போல தனக்கு சமமாகவே எல்லாரும் பாவிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர்களுக்கெல்லாம் ஆணையிட்டார். அதோடு மட்டுமல்லாமல் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் திரோதானம் அனுகிரகம் என்றதான ஐந்து காரியங்கள் பஞ்ச கிருத்தியங்கள் எல்லாவற்றையும் அவருக்கு உபதேசம் செய்தார். சனகாதி முனிவர்கள் வரும்போது அவர்களை இந்த சுந்தரனிடத்திலேயே நீங்கள்
உங்கள் சந்தேகத்தை கேட்டு தெளிவு பெறலாம் என்று சொல்லுவார். சுந்தரரும் அவ்வாறு அவர்களுக்கு உபதேசம் செய்வார். ஐயங்களை எல்லாம் அவர்களுடைய சந்தேகங்களை எல்லாம் போக்குவாராம். இப்படி பல விதங்களிலே இந்த சுந்தரரை மேலும் மேலும் சலுகை கொடுத்து தன்னுடைய தனக்கு சமமான முறையிலேயே உயர்ந்த நிலையிலேயே அவரை வைத்து சந்தோஷப்பட்டாராம். அப்போது ஒரு மற்றொரு நிகழ்ச்சியும் நடந்தது. என்ன நிகழ்ச்சி? தேவர்களும் அசுரர்களுமாக தங்களுக்கு பலம் வேண்டும், தங்களுக்கு உயர்ந்ததான ஒரு மரணமில்லாத வாழ்வு வேண்டும் என்பதற்காக அமிர்தம் ஆற்கடலை கடந்து அமிர்தத்தை அடைய வேண்டும் என்று பரமேஸ்வரனிடத்திலே வந்து பிரார்த்தனை செய்தார்கள். அத தேவாஷ்டதை தேஜாக சம்பூய கிருத நிஷ்டஜாக பிரார்த்ததம் தோமிருதம் சர்வே மமந்து க்ஷீரசாகரம். பரமேஸ்வரனுடைய உத்தரவினாலே மந்தரமலையை பார்க்கடலிலே கொண்டு வந்து அதை ஒரு மத்தாக அமைத்து வாசுகி என்றதான பாம்பை அந்த மலையை சுற்றி முழுமையாக அது ஒரு மத்தை கடையும் கயராக மாற்றி தேவர்கள் ஒரு புறம் அசுரர்கள் ஒரு புறம் என்று அவர்கள் பிடித்து கொண்டு பார்க்கடலை கடைய ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்திலே இந்த மந்திரமலையினுடைய பாரம் அதை தன்னுடைய உடலாலே சுற்றி அந்த வாசுகியானது இறுக்கமாக அணைத்து கொண்டு தேவர்களும் அசுரர்களும் அவர்கள் இப்படியும் அப்படியுமாக இருக்கின்ற நிலையிலே தான் மிகவும் உடல் வருத்தப்பட்டு அந்த வாசுகியானது தன்னுடைய வாயின் வழியாக உடலிலே இருந்ததான அத்தனை விஷங்களையும் வெளியிலே உத்பவாம விஷம் கோரம் தத பாம் தோஷ சங்கதம். அவ்வளவு நேரம் தன்னுடைய உடலிலே தேக்கி வைத்திருந்ததான விஷங்கள் அனைத்தையும் அது வெளியிலே கக்கியதாம் அந்த வாசுகி என்றதான பாம்பு. அது பார்க்கடலிலே விழுந்தது. அந்த மந்தர மலையினுடைய வேறு சில ஒரு தாதுக்கள், அதாவது ஒரு கெடுதலை செய்யக்கூடியதான சில மூலிகைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த விஷமும் அந்த மூலிகைகளும் எல்லாமாக சேர்ந்து உலகையே அழிக்கின்றதான பிரளயானில சல்லிபம் சம்பபூவ கனீபூதம் ஏன புஷ்டம் ஜகத்ரயம். அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய விஷமேகமாக கிளம்பியது. பெரிய மேகம், அது என்ன விஷம்? அத்தனையும் விஷம். தேவர்கள் அசுரர்கள் அத்தனை பேரும் அங்கிருந்து ஓடினார்கள். அந்தந்த லோகங்களிலே பிரம்மாதி லோகங்களிலே கூட அவரவர்கள் நடுநடுங்கி இந்த விஷம் நம்மை தாக்கிவிடுமோ, இதனால் நமக்கு ஒரு அபாயம் ஏற்படுமோ என்றெல்லாம் அவர்கள் பயந்தார்களாம். அப்படிப்பட்டதான நிலையிலே விஷ மேகமானது அப்படியே உலகம் மூ உலகையும் சூழ்ந்து வருகின்றது. அந்த நேரத்திலே தேவர்கள் அசுரர்கள் எங்கெங்கோ ஓடியிருந்ததான அவர்கள் தன்னை காப்பாற்றுவதற்கு வேறு யாரும் கதி கிடையாது, காப்பாற்ற யாரும் துணையாக இருக்க மாட்டார்கள், பரமேஸ்வரன் ஒருவரைத்தான் நாம் பிரார்த்தனை செய்து இந்த ஒரு கஷ்டத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். அவரவர்கள் அங்கிருந்து சித்தசாரண கந்தர்வாக முனையோன்யேசகேசராக சரண்யம் சரணம் ஜக்முகு கைலாசே விருஷபத்வஜம். கைலாசவாசியானே, பரமேஸ்வரனை விட்டால் இந்த நேரத்திலே நம்மை காப்பாற்றுபவர் யாரும் கிடையாது என்று நினைத்து சித்தர்கள் சாரணர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் தேவர்கள் அசுரர்கள் என்று ஆங்காங்கே ஓடியவர்கள் அனைவரும் வேறு எங்கும் ஓடி மறைய இடமில்லாததால் கைலாசம் என்றதான இடத்திற்கு வந்தார்கள். அங்கு பரமேஸ்வரன் பூர்ணமான ஒரு சந்தோஷமான நிலையோடு உருவத்தோடு அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்.
அவர்தான் சரண்யன், அடைக்கலமாக இருக்கக்கூடியவர் என்று நினைத்ததான் அவர்கள் பரமேஸ்வரனை அடைக்கலம் புகுந்தார்கள். தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், இந்த விஷ வாயு விஷ மேகத்திலிருந்து நாங்கள் பிழைத்து அதன் பிறகு அமுதத்தையும் அடைய வேண்டும் என்று அவர்கள் சொல்ல, உடனே சுந்தரரை நோக்கி பரமேஸ்வரன் சொன்னார், இந்த விஷத்தை விஷ மேகமாக மூ உலகையும் தாக்கி கொண்டு வருகின்றதான இதை உன்னுடைய கையிலே சிறிய நாகப்பழம் போல ஆக்கி வைத்துக்கொள் என்று சொன்னார். பரமேஸ்வரன் சொன்ன உடனே சுந்தரருடைய கையிலே அந்த விஷமானது ஜக்ராக ஜம்பூ பலவத்கராக்ரே, அவரும் கையை நீட்டினார், சுந்தரரும் கையை நீட்டினார். அவருடைய கையிலே அது ஒரு நாகப்பழம் போல, உருண்டதான நாகப்பழம் போலே கருநீல நிறமாக அந்த விஷம் அடங்கி கையிலே இருந்தது. பரமேஸ்வரன் என்ன செய்தார், சுந்தரனே நீயும் நானும் ஒன்றுதான், அதிலே ஒரு பங்கு நீ எடுத்துக்கொள், நான் மற்றொரு பங்கை எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று தன்னுடைய பக்கத்திலே இருந்ததான பார்வதியின் அனுமதியை பெற்று அந்த விஷத்தை தானும் பங்கு போட்டு எடுத்துக்கொண்டாராம். சுந்தரரையும் சாப்பிட சொன்னார். அதனால் சுந்தரரும் இப்போது நீலகண்டர் மாறி, அதாவது பரமேஸ்வரனுக்கு நீலகண்டகா என்று ஒரு பெயர் உண்டு. விஷத்தை அவர் உட்கொண்ட பிறகு அதை கழுத்திலேயே இருக்கும்படியாக பார்வதி தேவியானவள் செய்தார். அதற்கு சிவானந்த லகரியிலே ஆதிசங்கர பகவத்பாதர்கள் ஒரு வர்ணனையை சொல்லுகிறார், பரமேஸ்வரனைப் போல உலகத்தை காப்பாற்றும் தெய்வம் யாரும் கிடையாது. நாலம்ப பரமோபகாரகமிதம் தேகம் பசூனாம் பதே நிஷிப்தரளங்களேனகிலிதம் நோக்ஷிப்தமேவத்வயா. பரமேஸ்வரா, உன்னை போன்று உலகத்தை காப்பாற்றுபவர், உலகத்திற்கான ஒரு உபகாரி என்பவர் யாரும் கிடையாது. ஏனென்றால் உலகத்தை அழிக்க வந்ததான பிரளயத்திற்கு சமானமான பிரளயாக்னி என்று ஒரு பெரிய அக்னியை சொல்வார்கள். அந்த அக்னியானது புறப்பட்டால் மூ உலகம் மற்றும் உள்ளதான ஈரேழு பதினேழு புவன பதினாலு புவனங்கள் எல்லாம் அழிந்து விடுமாம் பிரளயாக்னியினாலே. அப்படிப்பட்டதான அக்னியை போல இந்த விஷம் என்பது ஒரு பெரிய கால மேகமாக புறப்பட்டு வந்தது. அதை நீ உட்கொண்டு உலகத்தை காப்பாற்றினாய். உட்கொண்ட விதத்திலேயும் உன்னுடைய கருணையை பார்த்தால் எப்படி இருக்கிறது தெரியுமா, வெளியிலேயும் பல உலகங்கள் இருக்கிறது. உன்னுடைய கண்ணுக்கு எதிராக சித்தர்கள் கந்தர்வர்கள் தேவர்கள் அவரவர்களுடைய உலகங்களிலே அவரவர்கள் சூக்கியமாக இருக்கணும். அதோடு மட்டுமல்லாமல் பரமேஸ்வரா, உன்னுடைய வயிறு என்று சொல்லும் போதும் அவற்றிலேயும் பல அண்டங்கள் அடங்கி இருக்கிறது. அதிலேயும் பல ஜீவராசிகள் பல பிராணிகள் பலரும் அதிலேயும் வாழ்ந்து வருகிறார்கள். உன் கருணையினாலே அவர்களையும் நீ வாழ வைக்க வேண்டும் என்றதனாலே என்ன செய்தாய், உலகத்தை அழிக்கின்றதானே அந்த ஒரு விஷத்தை பழம் போல ஆக்கி வாயிலே போட்டு அது கழுத்திலேயே நிற்கும்படியாக செய்து கொண்டாயே, இது ஒரு பெரிய கருணை இல்லையா, வெளியிலே இருப்பவர்களையும் காப்பாற்ற வேண்டும். உன் வயிற்று பகுதிக்குள்ளே இருக்கின்றதானே அந்த சராசரங்கள் அனைத்தையும் கூட இந்த விஷம் உள்ளே போய் தாக்காமல் இருப்பதற்காக நீ கழுத்து என்றதான நடு பாகத்திலேயே நிறுத்தி கொண்டாய். அதனால் உன்னுடைய உபகாரம் உலகறிய செய்ததான ஒரு உபகாரம் என்று பரமேஸ்வரனை பாடுகின்றார் சிவானந்த லகரியிலே ஆதிசங்கர பகவத்பாதர்கள். அத ஸ்ரீருத்ரமும் சொல்லுகிறது, நமோ நீல கிரீவாய சிதிகண்டாய சிதிகண்டன் நீலகிரீவன் நீலகண்டஹா என்றெல்லாம் பரமேஸ்வரனை மிகவும் விசேஷமான முறையிலே ஸ்ரீருத்ரம் பல இடங்களிலே அந்த நாமாவை சொல்லி அவரை
போற்றி புகழ்கிறது. இந்த நிலையிலேயும் சுந்தரருக்கும் அவர் நீலகண்டன் என்றதான ஒரு பெயர் வரும்படியாக செய்து அனைவரும் மற்றவர்கள் எல்லாம் விஷபாதி நீங்கி பரமேஸ்வரனையும் சுந்தரரையும் வணங்கி நிற்கும்படியாக செய்தார். அதன் பிறகு பார்க்கடலை அவர்கள் கடைந்தார்கள். அமுதத்தையும் மற்றவர்கள் வேண்டியவர்கள் பெற்றார்கள் என்பதை ஒரு கதையாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த விவரத்தை இந்த இடத்திலே அதிகமாக காட்டவில்லை. பார்க்கடலை கடைந்தது, அமுதத்தை பெற்றது, அதனுடைய மற்ற கதையின் விவரங்கள் எல்லாம் பாகவதம் போன்றதான புராணங்களிலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவர்கள் அமுதம் பெறுவதற்கு இவர் உபகாரியாக இருந்தார். ஆலோகய சுந்தரம் சாட்சாத் அமல்யத மகேஸ்வரம், ஆலோக்ய சுந்தரம் சாட்சாத் அமல்யத மகேஸ்வரம். எல்லோரும் சுந்தரரையும் பார்த்து அவரும் திருநீலகண்டராக இருக்கிறார், விரூபாட்சனாக இருக்கிறார், பரமேஸ்வரனுடைய அத்தனை அடையாளங்களையும் தன்னிடத்திலேயே வைத்திருக்கிறார் என்று பரமேஸ்வரா சுந்தரா பரமேஸ்வரா என்று இருவரையும் வணங்கி நின்றார்கள். இதற்கு அடுத்தது இது 4வது அத்தியாயத்திலே இது பூர்த்தியாகிறது. சுந்தர ஹாலாகல பிரதிகிரகோ நாம சதுர்த்தோத்யாய, சுந்தரருக்கும் ஹாலாகல விஷத்தை பங்கு கொடுத்தார் பரமேஸ்வரன் என்பதான ஒரு கதை பாகத்தோடு 4வது அத்தியாயம் பூர்த்தியாகிறது. அதுக்கு அடுத்தது 5வது அத்தியாயத்திலே ஸ்ரீ அகஸ்தியாமகேசஸ்ய நிஜக்ராக மகாபிஷம் ததாசீன் சுந்தரோ திருப்தா கணேந்திராணாம் ச பஷ்யதா. ஏற்கனவே சுந்தரருக்கு நிறைய சலுகை கொடுத்தார். நந்தி பகவானுக்கு மேற்பட்டதான உயர்ந்த நிலை அவருக்கு என்பதையெல்லாம் பரமேஸ்வரனே வெளிப்படுத்தி காட்டினார். தேவர்கள் முனிவர்கள் சனகாதியர்கள் அனைவரும் வந்து வணங்கும்படியாக செய்தார். இது எல்லாமே சுந்தரருக்கு மனதிலே மேலும் மேலும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் கிடைத்திருக்கிறதே என்று ஒரு மகிழ்ச்சிதான் இருக்க வேண்டுமே தவிர அது மனதிலே ஒரு ஆணவமாக கர்வமாக செருக்காக அமையக்கூடாது. ஆனால் இப்போது சுந்தரருக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ணம் தன்னை போல் யாரும் கிடையாது, தானே மிகவும் உயர்ந்தவன், பரமேஸ்வரனுடைய அத்தனை அருளையும் பெற்றவன் தான் நானே பரமேஸ்வரன் என்றதான ஒரு எண்ணத்தால் அவர் மனதிலே ஒரு செருக்கு, ஒரு விதமான ஆணவம் அகம்பாவம் ஏற்பட்டது என்று சொல்லலாம். ததாசீத் சுந்தரோ திருப்தா கணேந்திராணாம் ச பஷ்யதாம். இவ்வளவுதான், அவர் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றியது, நானே அனைவரையும் விட உயர்ந்தவன், என்னை போல யாரும் கிடையாது, ஏனென்றால் பரமேஸ்வரன் எனக்கு எல்லாவற்றையும் அவரே தந்து விட்டார், நானே இப்போது பரமேஸ்வரன் என்றதான ஒரு பாவம் ஏற்பட்டதாம். பரமேஸ்வரன் இதை புரிந்து கொண்டார். தஸ்யாவலேபம் விஜ்ஞாய சர்வாத்மா சந்திரசேகரகா. உலகத்திலே உள்ள அத்தனை பேருக்கும் மனதிலே சாட்சியாக இருப்பவர் பரமேஸ்வரன், அந்தர்யாமி என்று இதை வேதாந்தம் உபனிஷத்துக்கள் கூறுகிறது. உள்ளே இருந்து அனைவரையும் இயக்கும் தெய்வமாக இருப்பவர் பரமேஸ்வரன். ஆகையினாலே அவர் அனைவருடைய மனதிலேயும் எல்லா நேரத்திலேயும் அவர் இருந்து கொண்டு இருப்பதனாலே நினைப்பது செய்வது சொல்வது எதுவாக இருந்தாலும் அந்த பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் நடக்க முடியாதே. ஆகையினாலே சுந்தரருடைய மனசாட்சியாகவும் அவருடைய உள்ளே அந்தர்யாமியாகவும் இருக்கின்ற பரமேஸ்வரனுக்கு சுந்தரருடைய இம்மாதிரியான ஒரு அவலேபம், அவலேபம் என்று சொன்னால் கர்வம், மனதிலே ஒரு செருக்கு, தானே உயர்ந்தவன் என்றதான ஒரு எண்ணம் அது ஏற்பட்டதை புரிந்து கொண்டார் சந்திரசேகரனான பரமேஸ்வரன். உடனே என்ன செய்தார்? சிக்ஷாம் ததுஜிதாம் கர்த்தும்
சங்கல்பமகரோத்ததா. இப்போது அந்த சிறுக்கை நீக்க வேண்டும். அதற்கு பரமேஸ்வரனே சங்கல்பம் செய்து கொண்டார். ஏனென்றால் தானே உருவமாக வரும்படியாக செய்தார். அந்த உருவத்திற்கு தன்னுடைய சகலவிதமான அடையாளங்களையும் கொடுத்தார், தன்னுடைய அதிகாரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார். எல்லாவிதமான செல்வாக்கும் அந்த சுந்தரருக்கு இருக்கும்படியாக செய்தார் பரமேஸ்வரன். ஆனால் அதை மிகவும் வணக்கத்தோடு எப்போதும் ஏற்றுக்கொண்டு பரமேஸ்வரனுடைய கருணை என்றுதான் நினைக்க வேண்டுமே தவிர என்னை போல் யாரும் கிடையாது என்று நினைக்க கூடாது. அப்படி நினைத்துவிட்ட காரணத்தினால் சுந்தரரை மறுபடியும் திருத்தி ஆட்கொள்ள வேண்டும். அதனால் பரமேஸ்வரன் அவருக்கு ஒரு சிக்ஷையை செய்ய நினைத்தார். அந்த சிக்ஷை எப்படி என்று கேட்டால், இப்போது அவரை உடனே கூப்பிட்டு நீ கர்வப்படுகிறாய், உன்னை நான் தண்டிக்கிறேன் என்று சொல்வதான ஒரு சிக்ஷை கிடையாது, அப்படிப்பட்டதான ஒரு தண்டனை கிடையாது. பிறகு என்ன செய்தார், அடுத்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிறார் பரமேஸ்வரன். ஏதஸ்மின் சமயே தேவ்யாகா பிரசித்தே பரிசாரிகே விக்யாதா நிந்திதா நிந்திதே அநிந்திதே ஏகா கமலினி அபராக்யாக. இப்போது சுந்தரனை ஆட்கொள்ள வேண்டும், அவர் மனதிலே உள்ள கர்வத்தை திருத்த வேண்டும். அதற்கு அடுத்த நிகழ்ச்சி என்ன ஆரம்பிக்கிறார் என்று கேட்டால், சுந்தரருக்கு எல்லா இடங்களிலேயும் சுவாதீனமான முறையிலே சஞ்சாரம் செய்யலாம். அவர் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அதே வடிவமாக உள்ளவர். பரமேஸ்வரனுக்கு என்னென்னலாம் ஒரு செயல்பாடு சுதந்திரமான நிலை உண்டோ அது மொத்தம் அவருக்கும் உண்டு, சுந்தரருக்கும் உண்டு என்பதை நாம் பார்த்தோம். அந்த நிலையிலே இப்போது சுந்தரர் பல நேரங்களிலே பல இடங்களிலே கைலாசங்களிலே தானா சஞ்சாரம் செய்வார். ஒரு சமயம் பார்வதி தேவியினுடைய பரிசார பணிவிடை செய்கின்றதான பணிப்பெண்கள் இருவர். ஒரு பெண்ணுக்கு அனிந்திதா என்ற பெயர், மற்றொரு பெண் கமலினி என்றதான பெயரை உடையவள். அவர்கள் இருவரும் அழகிலே சிறந்தவர்கள். தேவலோகத்திலே உள்ளதான திலோத்தமா ஊர்வசி மேனகா திலோத்தமா ரம்பா என்றெல்லாம் தேவலோகத்திலே அழகான அப்சரசுகள் உண்டு, நிறைய அப்சரசுகள் உண்டு. அனைவருமே அழகானவர்கள். அந்த அழகானவர்களிலே மிகவும் சிறந்தவர்கள். அழகிலேயும் அறிவாற்றலிலேயும் கலை நிகழ்ச்சிகளை நடத்துவதிலேயும் எல்லாவற்றிலேயும் சிறந்தவர்கள் ரம்பா மேனகா ஊர்வசி திலோத்தமா போன்றவர்கள். இந்த நான்கு பேர்களை குறிப்பாக சொல்வார்கள். அத்தனை அந்த நால்வரையும் விட மிக மிக அழகிலே சிறந்தவர்களாக அனிந்திதா கமலினி என்றதான இருவர் இருந்தார்களாம். பார்வதி தேவியினுடைய பணிப்பெண்களாக பக்கத்திலே உள்ள தோழிகளாக இருந்தார்கள். அவர்கள் பார்வதிக்காக மலர் மாலைகளை தொடுப்பதற்காக நிறைய மலர்கள் பூத்திருக்கின்றதான ஒரு சோலைக்கு வந்தார்கள். உத்தியானம் வந்தவர் அந்த நேரம் பார்த்து சுந்தரரும் அந்த இடத்திற்கு வந்தார். சுந்தரரும் பல இடங்களுக்கு அவ்வப்போது சஞ்சாரம் பண்ணுவார். பார்வதி பரமேஸ்வரர்கள் ஒரு தரம் ஏகாந்தமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டதான சுந்தரர், சரி நாம் இப்போது வெளியிலே சென்று வரலாம் என்று நினைத்தவர் மெல்ல கால்நடையாக வந்தவர் இந்த பணிப்பெண்கள் இருவர் இருக்கிறார்களே பார்வதியின் தோழிமார்கள். அவர்கள் எந்த ஒரு நந்தவனத்திலே மலர்களை எல்லாம் பறித்து கொண்டு மலர்களுக்கு மேல அழகான மலர்களைப் போல அங்கும் இங்கும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவ்விடம் வந்து சேர்ந்தார் சுந்தர். விஜாய விஜசாராத்ரே ரூபாந்தே புஷ்பிதத்ருமே சகௌரி மல்லிகோத்யானே நீலாபே நீலாபிரே வித்யுதாபிவ. அழகான அந்த தோட்டத்திலே அழகுக்கு எல்லாம் உருவம் கொடுத்தபடி இந்த இருவர் சஞ்சாரம் செய்வதை
தன்னுடைய கண்ணால் பார்த்தார் சுந்தரர். அவர் பார்த்ததிலிருந்து அவருடைய கண் இவர்களை விட்டு விலகவே இல்லை. அவர்களுடைய அழகை சமஸ்கிருதத்திலே இங்கு 12 ஸ்லோகங்களாலே வர்ணிக்கிறார்கள். பொதுவாக எல்லா மொழிகளிலேயும் ஒரு பெண்ணின் அழகை, பொதுவான அழகை வர்ணிக்கலாம். ஆண்களாக இருந்தாலும் சாமுத்ரிகா லட்சணத்தின்படி தோள் கண்டா தோளே கண்டா என்று கம்பன் வர்ணித்தபடி ராமனை கண்டவர்கள் தோளை கண்டவர்கள் தோளிலேயே கண்ணை வைத்தார்கள். அதன் பிறகு அவர்கள் அவருடைய திருமுக மண்டலத்தை கூட காண முடியவில்லையா? ஏன், அந்த தோளிலேயே அவ்வளவு அழகு இருக்கிறது என்று நினைத்து தோள் கண்டார் தோளே கண்டார் என்று அவரவர்கள் அந்தந்த இடத்தை பார்த்தவர்கள் கையை பார்த்தவர்கள் கையையே பார்த்தார்கள். அவருடைய அழகான திரு பாதங்களை கண்டவர்கள் அப்படியே அந்த பாதத்திலேயே தன் கண்கள் நிலைத்து நிற்கும்படியாக ஆனார்கள் என்றெல்லாம் வர்ணிக்கிறார் கம்பன். அதுபோலே இந்த பெண்களுடைய அழகு வர்ணனையை பற்றி இந்த இடத்திலே 5வது அத்தியாயத்திலே 12 ஸ்லோகங்களாலே மிக மிக அழகான முறையிலே வர்ணித்திருக்கிறார். இந்த புராணத்தை சொல்லுகின்றதானே அகஸ்தியர் மிக அழகான தோற்றம், அவர்களுடைய அழகுக்கு ஈடான மற்றொரு அழகு இல்லை. உபமானங்களாலே பாதாதி கேசாந்தமான அவர்களுடைய வர்ணனையை இந்த இடத்திலே சொல்லியிருக்கிறார். பாதாம்புஜ பராக ஸ்ரீ பராஜித திலோத்தமே. எதை சொல்ல வேண்டும், காலின் அழகையா முழங்காலின் அழகையா இடுப்பின் அழகை சொல்ல முடியுமா? மத்தியம் என்றதான ஒரு கைப்பிடி அளவு இருக்கின்றதான இடையை பற்றி சொல்ல முடியுமா? அல்லது அவர்களுடைய ஸ்தனபாகங்கள் போன்றவற்றை சொல்ல முடியுமா? கைகளின் அழகை சொல்ல முடியுமா? கழுத்தின் அழகை சொல்ல முடியுமா? அவர்களுடைய கர்ண பிரதேசம், காதுகளிலே உள்ள குண்டலங்கள், கரு நீளமாக இருக்கின்றதான சுருள் சுருளான அழகான கேசங்கள் என்றெல்லாம் இப்படி அழகு மிகுந்ததான தோற்றத்தோடு அந்த இருவரும் இங்கும் அங்குமாக சஞ்சாரம் செய்கிறார்கள். அவர்களுடைய பாத தூளிக்கு சமமாக மாட்டார்கள் திலோத்தமை போன்றதானே அழகிலே சிறந்ததான அப்சரசுகள் என்று கடைசியாக முடித்தார். இந்த இடத்திலே பாதாம்புஜ பராக ஸ்ரீ பராஜித திலோத்தமே சுந்தரஸ்தே துதிருஷ்டாசீத் சத்யஹ சம்பிராந்தமானசக. சுந்தரரும் அந்த இடத்திற்கு வந்து இவர்களை கண்டார் என்று நாம் சொன்னோம். அவர்களும் இவரை பார்க்கிறார்கள், சுந்தரரும் அந்த இருவரையும் பார்க்கிறார். சுந்தரரும் அழகானவர்தான், மற்ற அனைவரும் இயக்கும் வண்ணம் பரமேஸ்வரனுடைய ஒரு அழகான தோற்றம் தானே சுந்தரர். அதனாலே அந்த பார்வதியின் தோழிகளான அனிந்திதா கமலினி என்பவர்களும் தோட்டத்திலே புஷ்பங்களை எல்லாம் பறிக்கின்ற ஒரு வியாஜத்திலே அங்கு அருகிலே வந்ததான சுந்தரரையும் அவர்கள் கடைக்கண்ணாலே பார்த்தார்கள். சுந்தரரும் அவர்களை முழுமையாகவே பார்க்க வேண்டும் என்றதான எண்ணத்தோடு வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாராம். நிமக்னம் நயனம் பூயஹா நோத்தா தும் சக்தி மிருச்சதி. ஒரு இடத்திலே அந்த பெண்களுடைய ஒரு அங்கத்திலே கண்ணை வைத்தால் அந்த கண்ணை மறுபடியும் திருப்பி வாங்கிக் கொள்ள முடியவில்லையா? நிமக்னம் நயனம் பூயோ நோத்தா தும் சக்தி மிருச்சதி ஒருவருக்கு தான் அப்படி அழகா? அந்த பெண்களிலே ஒருவருக்கு தான் அது அழகா என்று கேட்டால் இவளை போல அவள் இருக்கிறாள், அவளை போல இவளும் இருக்கிறாள். யாருக்கும் யாரும், அதாவது அந்த இருவரிலே ஒருவருக்கு ஒருவர் குறைந்தவர் இல்லை. அழகிலும் சரி, ஒரு அழகான மந்தகாசம் பண்ணி கடைக்கண்ணால் பார்ப்பதிலும் சரி, அழகான அன்னன் அடையோடு மலர்களை பறிப்பதிலும் சரி, ஒய்யாரமாக இங்கும் அங்கும் அவர்கள் சஞ்சாரம் செய்கிறார்களே அதிலும் சரி, இருவரும் ஒருவரை ஒருவர் ஒத்தவர்களாக இருக்கிறார்கள், ஒருவருக்கு ஒருவர் நிகரானவர்களாக இருக்கிறார்கள்.
ஹிமஸ்யா பிரதிபிம்பஸ்யாதி இயமஸ்யா பவேதியம் இமே குதக் கிமுஸ்வப்னஹ மாயாவா மான்மதி புரக. இது என்ன மாயையா? என் கண்கள் பார்த்தது பார்த்த வண்ணம் இருக்கிறது. கண்களை வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறேனே. நான் இதுவரையில் இந்த கைலாசத்திலே இப்படி ஒரு அழகான தோற்றம், அதுவும் பெண்களுக்கான தோற்றத்தை நான் பார்த்ததே இல்லை. இருவராக வந்திருக்கிறார்களே, இது என்ன மாயையா அல்லது என்னுடைய கனவு நிலையா? நான் பார்ப்பது நிஜமானதா கனவானதா? ஒன்றும் புரியவில்லையே என்று நினைத்தான். இந்த நேரத்திலே மன்மதன் ஆனவன் என்ன செய்தான் தெரியுமா? ஏற்கனவே பார்வதி தவம் புரிந்தாள் பரமேஸ்வரனை அடைவதற்கு. அந்த நேரத்திலே தேவர்களுடைய தூண்டுதலானே மன்மதன் கரும்பு வில்லை வளைத்தான். தன்னுடைய புஷ்ப பானத்தை பரமேஸ்வரன் மேலே போட நினைத்தான். நினைத்த மாத்திரத்திலேயே பரமேஸ்வரன் நெற்றிக்கண்ணை திறந்தான். என்ன ஆயிற்று? பஸ்மாவசேஷம் மதனம் சகார, அவனை சாம்பலாக ஆக்கிவிட்டான். அவன் கரும்புவில் கீழே விழுந்தது. புஷ்பமானம் மற்றொரு இடத்திலே போய் விழுந்தது. மன்மதன் சாம்பலாகி நின்றான். உடனே அவன் மனைவியானவள் ரதியானவள் அந்த இடத்திலேதான் இருந்தாள். அவளும் பயந்து பயந்து தன்னுடைய கணவனான மன்மதனிடத்திலே பிரார்த்தித்தாள். பரமேஸ்வரன் கோபித்தால் என்னாகும்? இது மாதிரி நீங்கள் செய்யாமல் இருக்கலாமே என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் ஏதோ ஒரு விதமான தெய்வ சங்கல்பத்தினாலே மன்மதனுக்கு அவ்வாறு நிகழ்ந்து விட்டது. ரதி விலாபம் என்பதாக குமார சம்பவத்திலே நான்காவது சர்க்கம் என்றதான பகுதியிலே ரதியானவள் மன்மதன் இந்த நிலையை அடைந்த உடனே ரதியானவள் அழுகின்றதான ஒரு பாவனை, அவளுடைய அழுகை, அவள் மனவேதனை என்பதை பல ஸ்லோகங்களாலே அந்த சர்க்கம் முழுமையாக வர்ணித்து கொட்டிவிட்டான் காளிதாசன். அந்த ரதியினுடைய அப்பேற்பட்டதான மனவேதனை, அழுகை இவைகளை கண்டதான பரமேஸ்வரன் உடனே அவளுக்கு ஒரு ஆறுதல் சொன்னார், சமாதானம் செய்தார். உன் கண்களுக்கு மட்டும் அவன் அங்கத்தை உடையவனாக இருப்பான், மற்றவர்களுக்கு அவன் தன்னுடைய அங்கத்தை தெரியும்படியாக, அதாவது அவன் உருவத்தோடு மற்றவர்கள் கண்ணிலே படமாட்டான், அவன் அனங்கனாகவே இருக்கட்டும் என்று பரமேஸ்வரன் ரதிக்கு அப்போது ஒரு ஆறுதல் சொல்லி, உன் கணவன் உன்னை விட்டு பிரிய மாட்டான், உனக்கும் அவனுக்கும் என்றும் பிரிவு கிடையாது, அவன் அழிந்து விட்டான் என்று நினைக்காதே, உருவம் மாறி நிற்கிறான் என்று ஆறுதல் சொன்னாராம். அதன் பிறகு பார்வதி கடுமையான தவம் செய்து பரமேஸ்வரனையே மறுபடியும் கணவனாக அடைந்தார் என்பது பார்வதி கல்யாணம். அந்த கல்யாணத்தின் போது என்ன செய்தால், தனக்காக மன்மதன் ஒரு பானத்தை பரமேஸ்வரன் மேலே போட நினைத்த போதே அவனை சாம்பலாக்கி விட்டார். அது நடந்த கதை போனதாக, நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். ஆனாலும் இப்போது அவன் ரதிக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கெல்லாம் கூட உருவத்தோடு தெரிகின்றதான ஒரு மன்மதனாக இருக்கட்டும் என்று நினைத்ததான பார்வதியானவள் பரமேஸ்வரன் பார்வதியினுடைய கையை பற்றி அந்த பாணிகிரகணம் செய்கின்ற போது பரமேஸ்வரனுடைய உத்தரவை பெற்றாள். ஹரநேத்ராக்னிசந்தகாமசஞ்சீவனௌஷதிகி, பரமேஸ்வரனுடைய நேத்திரத்தினுடைய அக்னியினாலே எரிந்து போனதான அந்த மன்மதனை அவள் மறுபடியும் உயிர்ப்பித்தாள். அதாவது சஞ்சீவனௌஷதிகி, மறுபடியும் அவன் உருவத்தோடு அனைவருக்கும் கண்ணிலே படும்படியாக, மனசிஜனாக ஏற்படும்படியாக செய்தாள் பார்வதியானவள் தன்னுடைய கல்யாணத்தின் போது. இப்போது மன்மதன் என்ன செய்தான்? ஏற்கனவே பரமேஸ்வரன் தனக்கு ஒரு தண்டனை கொடுத்தார். அது உலக க்ஷேமத்திற்காக தான் ஏதோ ஒரு இதற்கே செய்ய நினைத்த போது பரமேஸ்வரன் தண்டித்து விட்டார். ஆனால் பரமேஸ்வரனை நேரடியாக இப்போது மறுபடியும் மன்மதன் தண்டிக்க முடியாது. அவனால், அவன் சக்தி குறைவானவன். அதனால் என்ன செய்தான்? பரமேஸ்வரனுடைய மற்றொரு உருவமாகவே, பரமேஸ்வரனுக்கு சமமாகவே இருக்கின்றதான இந்த சுந்தரரிடத்திலே தன் கைவரிசையை காட்டலாம் என்பதற்காக இப்போது என்ன செய்தான்?
தன்னுடைய ஐந்து மானங்களையும் இந்த சுந்தரர் மேலும் அந்த இரண்டு தோழிகள் பார்வதி தேவியினுடைய இரண்டு தோழிகள் மேலும் மூன்று பேர் இருக்கிறார்கள். ஆனால் இவன் விட்டது எந்த மானம் என்றால் ஐந்து மானம், பஞ்சமானகா என்று பெயர். அவன் ஐந்து மானங்களையும் ஒரே சமயத்திலே மூன்று பேரையும் தாக்கும்படியாக விட்டானாம். நசசாக ததா கிருஷ்ணகாச்சி சமமேவ மனோபவ த்ரீன் பலவான் சமா சமாம்னா அத்புத விக்ரமக சமக்ராத் அத்புத விக்ரமக. இப்போது தன்னுடைய கைவரிசையை இவரிடத்திலே காட்டிவிடலாம் என்பதற்காக சுந்தரர் மனம் கலங்கும்படியாகவும் அந்த பெண்களும் சுந்தரரை கண்டு மனக்கலக்கம் அடையும்படியாகவும் செய்தார். பார், இந்த காமன் என்று சொல்லக்கூடியதான மன்மதன். சற்று நேரம் அப்படியே இருந்தார்கள். சுந்தரர் அவரிடத்திலே சில வார்த்தைகளை பேசினார். பார்வதியின் பணிப்பெண்கள் தோழிமார்கள் என்பதை தெரிந்து கொண்டார். உடனே அந்த பணிப்பெண்கள் இவரையே பார்த்த வண்ணம் தன்னுடைய இருப்பிடம் பார்வதி தேவியினுடைய இருப்பிடத்திற்கு அவர்கள் சென்று விட்டார்கள். இவர்களையே நினைத்த வண்ணம் சுந்தரரும் பரமேஸ்வரன் இருக்கின்றதான இடத்திற்கு வந்தார். அனயோதர்சனா தேவம் தேவு பேசச்ச சுந்தர சகஜம் தைரியமுத்ஸ்ருஜ்ய லானிமங்கேஷு பேஜிரே. அவரவர்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு வந்தாலும் மனதிலே ஏற்பட்டதான அந்த கலக்கம் உடலிலே, அதாவது முகத்திலே, தன்னுடைய உருவத்திலே தெரியும்படியாகவே இருக்கிறது. அச கௌரி சமீபந்தே யஜது சுந்தரஸ்சா பூர்வம் பகவத பார்ஷம் பிராபஸ்மரார்ஜிதா. அவர்கள் பார்வதி தேவனுடைய அருகாமையிலே அந்த தோழிமார்கள் இருவரும் சென்றார்கள். சுந்தரர் பரமேஸ்வரனுடைய அருகிலே வந்தார். வழக்கம் போல இருக்கலாம் என்று வந்தார். ஆனால் பரமேஸ்வரனுக்கு எல்லாம் தெரியும், பார்வதி தேவிக்கும் இது நடந்தது தெரிகிறது. ஆகையினாலே என்ன செய்தார், உடனே சுந்தரரை அழைத்தார். வா சுந்தரா, நீ தகாததை செய்துவிட்டார். இந்த கைலாசம் என்பது காமக்ரோத விஹீனாதாம் முனீனாமூர்த்வரேதசாம் அப்ராப்யம் மத்பதம் பிராப்ய திமிதானியம் த்வயாகிருதம். காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், லோபம் போன்றதான துர்குணங்கள் உலோகத்திலேதான் மனிதர்களுக்குத்தான் இருக்கும். அது அத்தனையும் அடக்கி, மனம், பொறி, புலன்கள் அடக்கி முனிவர்கள் என்னை அடைய நினைக்கிறார்கள். காமக்ரோதம் அடியோடு இல்லாமல் மனதிலே ஒரு சிறு மாசும் இல்லாதபடி இருக்கின்றதான முனிவர்கள் கூட அடைய முடியாததான ஒரு இடம் இந்த கைலாசம். அவர்களுக்கும் அப்ராப்யம் மத்பதம், அப்படிப்பட்டதான இந்த இடத்திற்கு நீ என்னுடைய உத்தரவினாலே ஒரு உருவமாக நீ வந்தாய், அந்த இடத்திற்கு வந்திருக்கிறாய். இது கைவல்யம் என்று சொல்லக்கூடியதான ஒரு மோட்ச நிலையை காட்டும் இடம் இது. கைலாசம் என்பது இதுவே ஒரு கைவல்யம். உபனிஷத்துக்கள் எல்லாம் எந்த ஒரு முக்தி நிலையை சொல்லுகிறதோ அந்த முக்தி நிலைக்கான இடம். அந்த இடத்திலே நீ மனதிலே காமத்தை வைத்து கொண்டாய். ஆகையினாலே உனக்கு இந்த இடம் இனி தகுந்த இடமாக இருக்காய். இந்த இடத்தில் நீ இருக்க தகுதி இல்லாதவன். தஸ்மாஜன்ம புவி பிராபிய தத்ர தாபியாம் சமன்விதா புங்க்ஷசாம் சாரிகான் போகான் ஆ அநாத்மஜோ யதா நரக. ஆகையினாலே இந்த காமம் எப்போது உனக்கு மனதிலே சங்கல்பமாக ஏற்பட்டதோ அதனால் நீ இந்த இடத்திலே இருக்கக்கூடாது. காம குரோதங்கள் எந்த இடத்திலே, எந்த பூலோகத்திலே மனிதர்களுக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடத்திலேயே நீ பிறவியை அடைய வேண்டும். உனக்கு இந்த காமத்திற்கு காரணமாக இருந்ததான அந்த இருவரும் கூட உனக்கு பூலோகத்திலே துணைவிகளாக வருவார்கள், மனைவிகளாக வருவார்கள். அவர்களை அங்கு அடைந்து உன்னுடைய விருப்பப்படி குடும்ப வாழ்க்கையை நீ அடைவாயாக
என்று பரமேஸ்வரன் அதை சொல்லி சுந்தரரிடத்திலே சிறிது கடுமையாக சொன்னார். பார்வதி தேவியும் என்ன பண்ணினாள், அந்த தோழிமார்களுடைய மனதிலே இருந்ததான அந்த மனோநிலையை பார்த்தால் தசைவ கிரிஜாபே பரிச்சாரிகே, தன்னுடைய தோழிமார்கள் பணிப்பெண்களையும் நீங்களும் எப்போது இந்த சுந்தரனை நினைக்க ஆரம்பித்தீர்களோ அப்போது இந்த இடத்திலே இருக்கக்கூடாது, கைலாசத்திலே இருக்கக்கூடாது, நீங்கள் பூவுலகிலே பெண்களாக பிறந்து அந்த சுந்தரனையே மணந்து அவரோடு குடும்ப வாழ்க்கையை நடத்துவீர்களாக, அப்புறம் பிறகு என்னை வந்து அடையலாம் என்று அவர்கள் சொன்னார். பார்வதி அந்த தோழிமார்களுக்கு கட்டளையிட்டால் சுந்தரர் இப்போது இங்கு பரமேஸ்வரனிடத்திலே வேண்டுகிறார். தேவ தேவ தயா சிந்தோ பக்தாக நாம பயங்கரா அபராதமிதம் சோட்வா பிரசீத பரமேஸ்வராக. தவறு நடந்து விட்டது, என்னை அறியாமல் நான் இப்படி ஒரு காமத்திலே ஈடுபட்டு விட்டேன். பரமேஸ்வரா, தங்கள் ஒரு கட்டளையை நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? பூலோகத்தின் இந்த கைலாசத்தை விட்டு நான் பூலோகத்துக்கு போய் சாமானிய சராசரி மனிதர்கள் மாறி கஷ்ட நஷ்டங்களை அடைந்து குடும்பஸ்தனாக நான் இருக்க வேண்டுமா? பெருமானே, எனக்கு நீங்கள் மறுபடியும் அருள் பாலிக்க வேண்டும், இந்த தண்டனையை இல்லாமல் செய்ய முடியுமா என்றெல்லாம் மறுபடியும் கேட்டார் சுந்தரர். கேட்டார் வாங்மனக்காய ஜாத்தானாம் ஏதசாம் மகதாமபி சொன்னாம ஸ்மரணம் சத்யா பிராயஷ்சித்தமிதி ஸ்ருதி. ஒருகால் உங்கள் தண்டனையை நீங்கள் மாற்ற முடியாது, சொன்னது சொன்னதுதான் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் என்னை பூலோகத்திலே அனுப்பிவிட்ட பிறகும் எனக்கு துணையாக தாங்களும் தங்களுடைய அழகான திருநாமங்களும் எனக்கு துணையாக இருக்கும்படியாக கட்டாயம் செய்ய வேண்டும். மனிதர்கள் உலகத்திலே பிறந்து தெய்வங்களை மறந்து விடுகிறார்கள், பரமேஸ்வரா உன்னை மறந்து அவர்கள் குடும்பமே கதி என்று சம்சார நிலையிலே இருக்கிறார்கள். நான் பூலோகத்திலே பிறந்தாலும் உன்னை மறக்காமல் இருக்க வேண்டும். பத்விஸ்மரணமேவ சாத் பாபசோரிவனமே ஸ்மிருதி, எனக்கு அந்த நிலை கூடாது. ஆகையினாலே மனம் வாக்கு காயம் போன்றதானே மூன்று கரணங்களாலும் உங்களுடைய நாமங்களை நினைத்து உங்கள் பெருமைகளை பேசுபவனாகவே நான் இருக்க வேண்டும். எனக்கு அப்படிப்பட்டதான ஒரு வரமாவது கொடுத்து நீங்களே என் பக்கம் துணையாக இருந்து என்னை மறுபடியும் கை கொடுத்து இந்த இடத்திலே கைலாசத்திற்கு அழைத்து வந்து என்னை காப்பாற்ற வேண்டும். ஜனே த்வதீயே கருணாம் குருஷ, உங்களை சேர்ந்தவன் உங்களுடைய அருளாலே உருவாக்கப்பட்ட என்னிடத்திலே கருணை காட்ட வேண்டும். ஆகையினாலே ருதம் பதாம் போருகமாலலம்பே, கண்ணீர் மல் கண்களிலே கண்ணீர் மல்க பரமேஸ்வருடைய பாதங்களை பிடித்து கொண்டு கெஞ்சி அழுதாராம் சுந்தரர். அந்த பார்வதியினுடைய பணிப்பெண்களான அவர்களும் பார்வதி தேவியினிடத்திலே மன்னிப்பு கேட்டு அழுதார்கள். இருவருக்கும், அதாவது அந்த பெண்கள் இருவருக்கும் பார்வதி தேவியானவள் அருள் செய்தால் பரமேஸ்வரன் வந்து உங்கள் அனைவரையும் ஆட்கொள்வார், சுந்தரரையும் உங்களையும் குடும்ப வாழ்க்கையிலே பூலோகத்திலே நீங்கள் இருக்கும் பட்சத்திலேயும் உங்களுக்கு துணையாக வந்து பரமேஸ்வரன் ஆட்கொள்ளுவார், நானும் அவருக்கு பக்க துணையாக வந்து உங்களை நான் காப்பாற்றுவேன் என்று ஒரு ஆறுதல் சொன்னால், இப்படி சுந்தரருக்கு பகவான் பூலோகத்திலே பிறக்கும்படியான ஒரு அருளாணையை பிறப்பித்தான் என்பதான ஒரு கதாபாகத்தோடு இந்த ஐந்தாவது அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. இதன் பிறகு பரமேஸ்வரன் சொன்னபடி அவர் பூலோகத்திலே சுந்தரர் பிறந்ததும் அவர் வளர்ந்து வருவதும் அவருக்கு ஒரு திருமண ஏற்பாடு செய்வதும் அந்த நேரத்திலே பரமேஸ்வரன் முதியவராக வந்து அவரிடத்திலே செய்கின்றதான ஒரு வாக்குவாதம் போன்றவைகளும் அடுத்த உபன்யாச நிகழ்ச்சியிலே நாம் சிந்தித்து ஒரு பகவானுடைய அனுகிரகத்தை பெறலாம் என்பதாக சொல்லி இந்த அளவிலே இந்த சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் பரமேஸ்வரனுடைய அனுகிரகமும்
ஸ்ரீ காஞ்சி பெரியவருடைய அனுகிரகமும் குருவருளும் திருவருளும் என்றுமே நிலைத்து இருக்க வேண்டும் என்றதான பிரார்த்தனையோடு இதை பூர்த்தி செய்து கொள்கிறேன். எஸ் சிவோ நாம ரூபாபியாம் யா தேவி சர்வ மங்களா தயோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்கலம். திருச்சிற்றம்பலம்.